வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாடு முழுக்க இந்த கொரோனா தொற்றோட எண்ணிக்கையானது மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடந்த மாத இறுதி வரைக்குமே இந்த கொரோனாவானது கட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவித்து மக்கள் மத்தியில் ஆறுதலை ஏற்படுத்தினாங்க. ஆனால் மீண்டும் மக்களை அச்சுறுத்துகிற வகையில் கொரோனாவுடைய தாக்கமானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. மேலை நாடுகளில் இந்த உருமாறிய கொரோனாவான ஒமைக்ரான் என்கிற புதிய வகை கொரோனா வைரஸோட தாக்கம் மிகப்பெரிய அளவில் அழிவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பல செய்திகள் வெளிவந்த வண்ணமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தென்னாப்பிரிக்கா, இஸ்ரேல், இங்கிலாந்து உள்ளிட்ட ஒரு சில நாடுகளில் இந்த புதிய வகை கொரோனா வைரஸான ஒமைக்ரான் கொரோனா வைரஸ்கள் கண்டறியப்பட்டிருக்கு. தென்னாப்பிரிக்காவில் தான் முதல் முதலாக இந்த ஒமைக்ரான் கொரோனா வைரஸானது கண்டறியப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட முறைகளில் இந்த ஒரு வைரஸ் மாறக்கூடியது அப்படிங்கிற ஒரு கூடுதல் அதிர்ச்சிகரமான தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய அளவில் அழிவுக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால் நாடு முழுக்க மீண்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. மேலை நாடுகளிலிருந்து இந்த முறுமாறிய புதிய கொரோனாவான ஒமைக்ரான் என்கிற கொரோனா வைரஸானது இந்தியாவுக்குள்ளேயும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே இந்த கொரோனா என்ன, யார் மூலமாக பரவுது, எதனால் பரவுது, இது உடம்புல போய் என்ன பண்ணுது, நிஜமாகவே கொரோனா வந்து தான் நிறைய பேர் உயிரிழந்து போகிறாங்களா, இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் இது மூலமாக தூண்டப்படுதா அப்படின்னு இன்று வரைக்குமே பல கேள்விகளுக்கு ஒரு பதில் தெரியாத ஒரு ஐயம் மக்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்குமே ஒரு நிலையான ஒரு விஷயத்தை எப்போவுமே சொல்லலை. இதனால தான் பரவுது, இதை செஞ்சால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதிகாரிகளே திக்குமுக்காகி போயிருக்காங்க. இந்த ஒரு சூழலில் மேலை நாடுகளில் இப்போ மீண்டும் உருமாறிய கொரோனாவான இந்த ஒமைக்ரான் எனப்படக்கூடிய புதிய வகை வைரஸ்கள் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் மக்கள் மத்தியில் மீண்டும் பீதியை கலப்ப ஆரம்பிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போ முக்கியமான தகவலானது வெளிவிடப்பட்டிருக்கு. இந்த கொரோனா நோயானது யார் யாரை தாக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலானது தெரிய வந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லக்கூடியோம்னா, குறிப்பிட்ட வகை இரத்த வகை கொண்டவர்களை இந்த கொரோனாவானது அதிகமாக தாக்குகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை வெளிவிட்டு இன்றைக்கி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பீதியை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தரவுகள் மூலமாக தான் இந்த விஷயமானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு கெஸ்ஸிங் தானே தவிர இதுதான் முடிவு அப்படிங்கிறது கிடையாது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து இப்போ வரைக்குமே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 2500 மேற்பட்ட நோயாளிகளை பரிசோதனை செய்து பார்த்துருக்காங்க. அப்படி பரிசோதனை செய்து பார்த்ததில் இரண்டு இரத்த வகையினர் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏபி மற்றும் ஆர்எஸ் பாசிட்டிவ் இருக்கவங்க இந்த கொரோனா நோயால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த இரண்டு வகை இரத்த பிரிவு உடையவரை இந்த கொரோனாவானது அதிக அளவில் தாக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஏபி மற்றும் ஆர்ஹெச் பாசிட்டிவ் வகையைத்தான் சார்ந்தவங்க அப்படிங்கிறது நிரூபணமும் ஆயிருக்கு. அதனால் இந்த வகை ரத்தம் உடையோர் மிகவும் பாதுகாப்பான முறைகளில் தங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்க மூலமாக கூட அடுத்தவருக்கு அவங்களுக்கு பரவலாம். அதனால் எல்லாருமே பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு மாநில அரசு சார்பாக பல கருத்துக்களை தெரிவிச்சுட்டு தான் வராங்க. மீண்டும் இன்றைக்கி ஒவ்வொரு இடங்கள்லையும், அதாவது திரையரங்குகள், மால் உள்ளிட்ட இடங்குகளில் இன்றைக்கி தடுப்பூசி போட்டவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படிங்கிற ஒரு விஷயமானது அமலுத்தப்படுத்தப்பட்டிருக்கு. இதனால் நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இந்த ஒரு சூழலில் குறிப்பிட்ட இரத்த வகையினரை இந்த கொரோனாவானது அதிகமாக தாக்கும் அப்படின்னு ஒரு செய்தியானது வெளியாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.